ரைட் ஏறலாமா லெஃப்ட் ஏறலாமா ரைட் ஏறலாமா லெஃப்ட் ஏறலாமா நல்லா ஒரே ரைட்டே ஏறிக்கிறேன் அப்படி அப்படியே ஏறினா இங்கே ஒருத்தன் செக் வைப்பான் அப்படியே கப்பன் அடிக்கும். ஸோ மைலேஜ் டெஸ்ட் வேறு பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி நல்லா மைலேஜ் கொடுக்கணும்னு எனக்குள்ளார வண்டி எடுத்ததுலேருந்தே தோண்டிகிட்டு இருக்கு. எனக்கு கோயம்புத்தூர்லேருந்து வந்தேன் பார்த்தீங்களா, அப்போலேருந்தே எனக்குள்ளே தோண்டிகிட்டு இருக்கு. பீயிங் பரதன் இருக்கும் அந்த அளவுக்கு பெரிய சேனல் சொல்ல முடியாது, ஏதோ ஓரளவுக்கு. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் பராத். அண்ட் இப்போ எங்கே இருக்குன்னா வந்து சித்தோட ஹைவேல தான் இருக்கேன். ஸோ இங்கிருந்து நாம் வந்து திண்டல் போகிறோம். ஸோ திண்டல் போனால் ரிங் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வண்டிகள் வருது. ஸோ சண்டே சமயம் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சித்தோட ஒரு வேலை விஷயமாக வந்திருந்தேன். ஸோ இங்கிருந்து சடன் பிளான்னால் நான் அப்படியே கிளம்பி போயிட்டு போகலான்ட்ருக்கேன். டைம் வந்து 5:55. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் திருப்பி இப்போ தான் ஹைவே ஹிட் பண்ண போகிறேன். அப்படியே பூ மாதிரி இருக்கு பாருங்களேன். அப்படி எந்த கியரில் வேணால் எப்போ வேணாலும் தலை லெஃப்ட் ஏறட்டா விட மாட்டியா கேப் விட்டு போகிற தலை. தேங்க்யூ. எந்த கியரில் வேணாலும் எப்படி வேணாலும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இந்த பிக்கப் கிடைக்கும். அதுதான் இந்த வண்டிக்கு. ஆனால் பிரேக்கிங் மட்டும் சடன் பிரேக்கிங் அப்போது கொஞ்சம் யோசிச்சுக்கணும். அப்படி உள்ளே விட்டு இப்போ திருப்பி அப்படி இந்த பிரேக்கிங் இந்த பிரேக்கிங் இது மட்டும் எங்கே பிடிச்சா எங்கே நிற்கணும்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வண்டியில் ஒன்று பிரேக்கிங் வந்து இப்போ புது Duke390 நான் ஓட்டியிருக்கேன் கவின்ட இருக்குல்ல, அதோட பிரேக்கிங் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது அந்த பிரேக்கிங்கை நம்பியே வந்து ரைட் ஏறலாமா லெஃப்ட் ஏறலாமா ரைட் ஏறலாமா லெஃப்ட் ஏறலாமா அதெல்லாம் ஒரே ரைட்டே ஏறிக்கிறேன் அப்படி அப்படி அப்படியே ஏறினா இங்கே ஒருத்தன் செக் வைப்பான் அப்படியே கப்பன் அடிக்கும். நல்ல வேலை இங்கே நான் வேறு லெஃப்ட் வேறு எடுக்கணும், சர்வீஸ் ரோடு பிடிச்சி நசினூர் ஏறணும். நான் பார்த்தீங்கன்னா ஹைவே கிடச்சது, நான் பாட்டிக்கு இப்படி ஓட்டிகிட்ருக்கிறேன். ஸோ நான் புது Duke390-ஓட பிரேக்கிங் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் இதோட பிரேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவாக தான் இருக்குது. அந்த இந்த முன்னாடி போகிற வண்டி வந்து அந்த மண்ணெல்லாம் தெரித்து அது காலில் பட்டு வலிக்குது. அதே மாதிரி ஹை ஸ்பீடில் போகும்போது மிரர் இப்படி போய்க்குது, அதே நான் பார்க்கணும். பெட்ரோல் அடிக்கணும். ஆக்சுவலி இந்தியன் ஆயில் பெட்ரோல் தான் யூஸ் பண்ணிருக்கேன், X95 அதுதான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ அதை தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கான இந்தியன் ஆயிலையும் தேடணும். நசினும் லிஃப்ட் எடுக்கணும். இதுலேருந்து சர்வீஸ் ரோட்டில் லிஃப்ட் எடுத்து அதுலேருந்து லிஃப்ட் எடுத்து வில்லரசம்பட்டி வழியாக ரைட் எடுத்து திண்டல் போனோன்னா அங்கே பைக்குகள் நிற்கும், மீட்டப்புகளை பண்ண வேண்டும். பைக் எடுத்துகிட்டு இதான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா போய் பார்க்குறேன். அதில் கவின் மட்டும்தான் வண்டி எடுக்கும்போது கூட வந்தது. இன்னொருத்தர் அதில் பென்லி உங்களுக்கு காட்டியிருப்பேன், ரிவ்யூ கூட போட்டிருப்பேன். ஸோ அவர் வராரு. எனக்கு தெரிஞ்ச RX-ம் வரும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளாரன்னு பார்த்தோன்னா 4th gear மட்டும்தான் ஓட்ட முடியுது. ஆமாம், ஹைவேவோ இல்லை பிராட் ரோடோ கிடச்சா மட்டும்தான் கொஞ்சம் நல்லா ஓட்ட முடியுது. என்னங்க லோ ஃபியூல்னு காட்டுச்சு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 points மேலே காட்டுது. ஸோ மைலேஜ் டெஸ்ட் வேறு பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி நல்லா மைலேஜ் கொடுக்கும்னு எனக்குள்ளார வண்டி எடுத்ததுலேருந்தே தோண்டிகிட்டு இருக்கு. ஏன்னா கோயம்புத்தூர்லேருந்து வந்தேன் பார்த்தீங்களா, அப்போலேருந்தே எனக்குள்ளே தோண்டிகிட்ருக்கு. இதில் தான் ரைட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். RC390 வந்து பார்த்தீங்கன்னா இது ரேடியேட்டர் வந்து அந்தளவுக்கு ஐடியலாக இருக்கும்போது யூஸ் இல்லைன்னாங்க. அது எந்த அளவுக்கு கரெக்டுங்கிறத உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த ப்ரோ வண்டியோட ஓனர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் சொன்னார் டூ ஃபியூவல் காட்டுது. இந்தியன் ஆயில் ஏதாவது இருக்கிறதா? இந்தியன் ஆயில் இருக்குது, XP 95 இருக்குது. எவ்வளோ ப்ரோ வித்தியாசம் வருது? 1 liter அதே மைலேஜ் பார்த்தீங்கன்னா சேர்ந்து வரும். பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், முருகனா அப்படியே முங்கிலியாக போகிற மாதிரி. ஓ ஓ, எரியும் தன்மை அதிகம் கரெக்டாக அந்த சாதாவோட. மைலேஜ் அதிகமாக கொடுக்கும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? மைலேஜ் அதிகமாக கொடுக்கும் XP 95னா. அது 91 இது 92 அவ்வளோதான். ஓ ஓ ஓ, பீயிங் பரதன் இருக்கும். அந்த அளவுக்கு பெரிய சேனல் சொல்ல முடியாது, ஏதோ ஓரளவுக்கு.
அதேதானா? தேங்க்ஸ்ண்ணா. சரி ஓகே ப்ரோ, பாப்பா ப்ரோ, சரி பாப்பா. எப்படி அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்கன்னு தெரியும், அதனால தான் நான் அப்படியே பெருந்தன்மையாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கொடுத்தேன். இல்லைன்னா நானே வாங்கி பண்ணியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கெல்லாம் நான் கூச்சப்பட மாட்டேன், அசிங்கப்பட மாட்டேன், துக்கமோ துயரமோ பட மாட்டேன். நின்றுட்டே ஓட்டிக்கிறேன், எதுக்கு வந்து அப்பாச்சியில் ஊட்டி ஊட்டி பழக்கம் இருக்கு. புது வண்டி எடுத்துட்டு ஸ்லிப்பரை போட்டுட்டு ஒன்றாயிரம் பத்துது. இதில் கொஞ்சம் தூரம் போய் ரைட் எடுக்கணும். நான் இன்னும் RC390 பார்த்தீங்கன்னா முழுசான ஒரு நாலேஜ் வந்து இல்லை. இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கெயின் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போதைக்கு வண்டி நமக்கு ஓட்ட மட்டும்தான் தெரியும், அதுக்கு மட்டும்தான் கைவசம் வந்துருக்கு. ஆர்சி பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்பீடு போகிறோங்கிறது ஓட்டும்போது தெரியவே மாட்டேங்குது, பிரேக்கு பிடிக்கும்போது மட்டும்தான் தெரியுது. அதுவும் ஸ்பீட் பிரேக்கர் அப்போது அடி வாங்கும் பாருங்களேன், அதோட வேதனை வந்து ஆர்சி ஓட்டுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டு நாளே நான் ரொம்பவே தெரிஞ்சுக்கிட்டேன், டமால் டமால்னு அடி விழுது. இப்போதான் சொல்லலை, இப்போதான் சொல்லி முடித்தேன். அதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சிட்டிக்குள்ளார ஓட்டணுன்னா நான் தேர்டு கியர் ஃபோர்த்து கியர் இது ரெண்டுக்குள்ளே தான் என்னால் ஷிஃப்ட் ஆக முடியும்னு நினைக்கிறேன். ஃபிஃப்த் கியர் கூட போக முடியாது. அப்படி ஓட்டினா மைலேஜ் கொடுக்குமா அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ளே இருக்குது. ஹீட்டிங் நல்லாவே தெரியுது, டேங்க்லலாம் ஹீட் அடிக்கிற மாதிரி இருக்குது, ஃபீலிங்காக இருக்குது. அதுதான் ஏன்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு தேரில் போகிற மாதிரி இருக்குது கேஷ். 2015 வந்த வண்டி, 8 வருஷத்து வண்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமும் இல்லை. இன்னமும் நேற்றெடுத்து இன்றைக்கி ஓட்டுற மாதிரி இருக்குது. ஒருவேளை எனக்கு நான் இந்த பவர் இப்போ தான் ஃபீல் பண்ணுறதுனால அப்படி இருக்கா. இந்த ரோட்டில் பல சிசிகளோட பல ஐசிசியோட வண்டியை வந்து பார்த்திங்கன்னா நான் ரிவ்யூ எடுத்துகிட்டு இருப்பேன். வாணா வாணா, நீ பாட்டிக்கு வந்தால் நான் எப்படி நான் உள்ளே ஏறுவேன்? இந்த ரோட்டில் பல பெரிய சிசிகள் வண்டியை வந்து எடுத்துக்கொண்டு நான் ஓட்டிகிட்டு இருப்பேன். இப்போ அதே ரோட்டில் என்னோட ஒரு அக்கா என்னோட ஒரு ஐசிசி வண்டி நான் ஓட்டுறேன் அப்படின்னு நினைக்கும்போது சம்பவம். ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாம் இங்கே வந்து நின்னாச்சு. ஸோ பல்சர், டிஆர்கே, Duke390, RC390, R15, RX, சும்மா அப்படியே இங்கே வந்து ரொம்ப நேரம் பேசிட்டு ஃபன் பண்ணிட்டு அந்த வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிளம்ப போகிறோம். ஸோ RX தட் லெஜெண்ட். இந்த வண்டி எடுக்கும்போது தான் நான் விலாக் எடுத்திருப்பேன். அந்த R15 ஆதி ப்ரோது, RC என்னது, இது கவினது, டிஆர்கே வந்து பிரவீன் ப்ரோது, அந்த பல்சர் வந்து பார்த்திங்கன்னா இவருது. ஸோ அந்த இப்போ தும்பனார் பார்த்தீங்களா, அவர் வந்து ஆதி எனக்கு தெரிஞ்சவர், அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க ரெண்டு பேர். ஸோ இப்போ அப்படியே எல்லாம் பேசிவிட்டு அந்தேன்னு இப்படியே கிளம்புறது தான். கவின் ப்ரோ இவர் தான் வந்து எனக்கு ஆர்சி வரும்போது எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. தேங்க்ஸ் ப்ரோ, கை கொடுங்க. அப்போ நான் சொல்லியிருக்க மாட்டேன், ஆ நீங்கள் தான் 1 லட்சம் கொடுத்தது, வேறு சீக்கிரம் வட்டி பணம் கொடுத்துட்றேன் கண்டிப்பாக. சரி கிளம்புறோம் ப்ரோ, சரி பார்ப்போம். பை ப்ரோ, பை பார்ப்போம், பார்ப்போம் ப்ரோ கண்டிப்பாக. சீக்கிரம் ரைட் பிளான் பண்ணுங்க. யோ யோ யோ, டைம் ஆச்சு எனக்கு, ஏ சத்தியமாக டைம் ஆச்சுடா. நான் இங்கேருந்து அங்கே வரையும் தள்ளிக்கிறேன். தட்டுறானே இப்படியே தட்டு தட்டு தட்டுறாங்க. மாதவன் நடக்கும்போது அந்த போகும்போது அந்த ஆர்பிஎம் வந்து அதிகமாச்சு. ஆமா கரெக்டா கரெக்டா போ அப்படி, ஏன்னா ஒரு டியூக் ஒட்டி எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பேசுறான் பாருங்க. சரிங்க சரிங்க, நான் கத்துக்கிறேன், உங்ககிட்ட இருந்து கத்துக்கிறேன். பொசுக்குன்னு முடிச்சுட்டேன். என்னங்க யூடியூபரு, என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்த? இதான் நைட்டு ஃபுல்லா ஒட்டிட்டு இருந்தே வண்டி விழா. ஏ இவன் வண்டி தான், எல்லா விழாக்கும் இவன் வண்டியில தான் இருக்கு. $30,000 காலி பெட்ரோல்ஸ் ரைட் அவுட் ஏத்துனது. ஸோ காய்ஸ் அவ்வளோதான் பேசிட்டு எல்லாத்தையும் மீட் பண்ணிட்டு அந்தேன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ 6 மணிக்கே ஒரு வேலை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், பார்த்தா அவங்க ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. அப்புறம் எல்லாத்துக்கிட்டே பார்த்து கிளம்புறதுக்கு 6:30 ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம சிங்கக்குடி டப்புன்னு கூப்பிட்டு போய் விட்டுருவான் நம்மளே.
அண்டு ரொம்ப நாள் ஆச்சு இவங்களையெல்லாம் பார்த்து. நான் அப்பாச்சி வச்சுருக்கும் போது நான் பெருசாக வந்து எந்த மீட்டப்புக்கோ இல்லை அப்புறம் ரைடுக்கோ எதுவும் வரல. கடைசி 3 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நான் டியூக் ஆர்சி எடுத்துகிட்டு அப்புறமேட்டு மீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் தான் இருந்தது. அதனால் அவ்வளோவா யாரையுமே பார்க்காம இருந்தேன். ஸோ ஆர்சி எடுத்ததுக்கப்புறமேட்டு இந்த வீக்கெண்டே பிளான் பண்ணி எல்லாத்தையும் வர வச்சு பார்த்தாச்சு. செம்ம ஹாப்பி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் ட்ரிப்பு தான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கு. அது கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா போகணும். அது பிளான் பண்ணிகிட்டு இருக்கு கைஸ், போனதான் தெரியும். அண்டு இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். இது ஒரு கேஷுவலான வீடியோ தான், சும்மா ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே எல்லா வண்டியிலும் வந்துட்டு அந்த வண்டி அந்த மீட்டப்பு அதெல்லாம் பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இந்த பிரேக்கு பிடிச்சா இவ்வளோ தூரம் முன்னாடி வருது. பிரேக்கு மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணும். ஸோ அத்தனை வண்டி அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஃபன் பண்ணிட்டு பேசிட்டு நல்ல ஒரு வீக்கெண்டு சூப்பராக போச்சு. ஸோ உங்களுக்கும் நல்ல ஒரு கண்டென்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டென்ட்டில் அப்படியே சூப்பராக செமையா இந்த மாதிரி உள்ளே வராமல் எஸ்கேப் ஆகி. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டென்ட்டில் சந்திப்போம். அது வரைக்கும் ஹீட் ஹெல்தி ரைட் சேஃப் டேக் கேர் பை.